TN volleyball squad from Cuddalore பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம மேட்ச் ஏர்ன் பண்ணியோம் மீன் கோதி வெஸ் அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிலாம் சொல்லி பண்ணியோம் இந்த மேட்ச் ஏர்ன் பண்ணியோம் கிங்ஃபிஷர் வெஸ் அகரம் தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன் மறிச்சிக்கோங்க இன்னும் சரி நல்ல ஒரு எக்ஸைட்டிங் கான்டெஸ்டாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோஸ் எல்லாரும் ஃபுல்லாக பார்த்து பாதி பாதிலே பார்த்துட்டு போட்டுறீங்க நமக்கு வருத்தம்ப்பா எனக்கு வருத்தம் சரி இப்போ சர்வ் பார்த்தீங்கன்னா அகரம் அவங்க ஃபஸ்ட்டு சர்வ் போட்டாங்க ஃபஸ்ட்டு வால் அவே அந்த பாயிண்ட்ஸ் கோஸ் டு கிங்ஃபிஷர் கிங்ஃபிஷர் ஒன் அகரம் லவ் நல்ல ஒரு ஜம்பிங் சர்வ் பட் பால் அவே ஃப்ரேம்லேயே வரல அந்த மாதிரி வெளியே போயிருக்கு அதனால் பாயிண்ட்ஸ் கோஸ் டு அகரம் ஒன் ஆல் நல்ல ஒரு விறுவிறுப்பாக போட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு செட்டிங் ஓ அவர் நல்ல ஒரு அடி பால் வந்து ஐயோ பால் லைன் க்ராஸ் லாக் அவுட் வர அது வேறு அவர் லைன் க்ராஸ் வர இருக்கார் அதனால் பாயிண்ட்ஸ் கோஸ் டு கிங்ஃபிஷர் கிங்ஃபிஷர் டூ அகரம் ஒன் நல்ல ஒரு அடி மீன் கொத்தியே அடிச்சிருக்காங்க அதனால் பாயிண்ட்ஸ் கோஸ் டு அகரம் அகரம் டூ டூ ஆல் ஈச் பாயிண்டில் இருக்காங்க மேட்ச் பரபரப்பாக இருக்கும் போதே என்னடா இப்போ தானா மேட்ச் இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே அவன் அரைப்பறை தொடங்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக பாலை பிக் பண்ணியிருக்காங்க அருமையான ஒரு செட்டிங் பட் ஒரு தரமான ஒரு அடி பாயிண்ட்ஸ் கோஸ் டு அகரம் அகரம் த்ரீ கிங்ஃபிஷர் டூ நல்ல ஒரு செட்டிங் நல்ல ஒரு பிளாக் பிளாக்கிங் உடைத்து விட்டு பாலையும் உடைத்து விட்டு உள்ளே சென்றது அதனால பாயிண்ட்ஸ் கோஸ் டு கிங்ஃபிஷர் கிங்ஃபிஷர் த்ரீ அகரம் த்ரீ த்ரீ ஆல் குட் சேவ் குட் செட்டிங் பட் ஒரு நல்ல ஒரு ரெடி நல்ல ஒரு பிளாக் வாவ் ஒரு மிஸ் கம்யூனிகேஷன்ஸ் யாரா எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தா ஆனால் மின்கொத்தி தகுந்த நேரம் வரும்போது பாயிண்ட்களை எடுத்தாங்க அது என்ன உண்மை கிங்ஃபிஷர் ஃபோர் அகரம் த்ரீ குட் சர்வ் குட் செட்டிங் பட் பால் கொஞ்சம் வெளியே ஆனாலும் பாலியே அதோட டெஸ்டினேஷன் ரீச் ஆக முடியல அதனால் பாயிண்ட்ஸ் கோஸ் டு கிங்ஃபிஷர் கிங்ஃபிஷர் ஃபைவ் அகரம் த்ரீ நல்ல நினைவு அருமையான ஒரு செட்டிங் நல்ல ஒரு அடி பட் பால் இல்லை அவர் வந்து நெட் டச் பண்ணிடுறதா அதனால் பாயிண்ட்ஸ் கோஸ் டு கிங் ஃபிஷ் சாரி அகரம் அகரம் ஃபோர் கிங் ஃபிஷர் ஃபைவ் சாப்பிட சாப்பிட சரி சண்டை போட சண்டை போடங்கிட்டேன் சர்வ் பார்த்தீங்கன்னா அகரம் போடுறாங்க நல்ல ஒரு சர்வ் பட் நெட்டில் அடிச்சிச்சு அதனால் பாயிண்ட்ஸ் கோஸ் டு கிங்ஃபிஷர் கிங்ஃபிஷர் சிக்ஸ் அகரம் ஃபோர் பாயிண்ட்ஸில் சின்ன ஒரு சலசலப்பாக இருக்குமா பார்ப்போம் குட் சர்வ் குட் செட்டிங் நல்ல ஒரு பால் பிக்கிங் பட் பால் வந்து அடுத்த ஏரியாவுக்கு போயிருச்சு அதனால் பாயிண்ட்ஸ் கோஸ் டு ஓ இங்கே வந்து அகரம் இங்கே வந்து பாயிண்ட்ஸில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் எப்படியோ கூட்டினது இல்லையா நம்ம வீடியோ எடுத்ததில் கரெக்டாக தான் இருந்துச்சு அங்கே பாயிண்ட்ஸில் கொஞ்சம் மிஸ்டேக் சரி இருந்தாலும் சிக்ஸ் ஆர் ஏமல தப்பு இல்லை தப்பு சொல்லி என்ன இருக்காதிங்க என்ன இருக்காதிங்க நான் ஒரு பாவம் அப்புறம் நீ இங்கே பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அகரம் போது அகரம் செவன் கிங்ஃபிஷர் சிக்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ் ஆகும் நல்ல ஒரு அடி பட் நெட்டில் பாயிண்ட்ஸ் கோஸ் டூ அகரம் அகரம் எயிட் கிங்ஃபிஷர் சிக்ஸ் அருமையான ஒரு செட்டிங் பட் அவர் நாட் கொஞ்சம் கூட கெஸ் பண்ணவே இல்லை பால் பின்னால் வரேன் சொல்லிட்டு இருந்தாலும் அம்பேருக்கு ஒரு பயம் நம்மளால் அடிச்சு கிடிச்சு கீழே தள்ளி போட்டு விடாது அப்படின்னு இருந்தாலும் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் செவன் அகரம் எயிட் அருமையான ஒரு செட்டிங்காக இருக்குமா நல்ல ஒரு செட்டிங் நல்ல ஒரு அடி பட் பாலாவே பாயிண்ட்ஸ் கோஸ் டூ கிங்ஃபிஷர் கிங்ஃபிஷர் எயிட் ஆல் அருமையான ஒரு பட் பாலாவே பாயிண்ட்ஸ் கோஸ் டூ அகரம் அகரம் நைன் கிங்ஃபிஷர் எயிட்
டிஎன் வாலிபால் ஸ்கோர் ரெண்டு நாளாக வியூஸ் ஒழுங்க போகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு வருத்தம். நேற்றுக்கெல்லாம் அவ்வளோ வியூஸ் போகவே இல்லை. அதனால் உங்களை முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பால் அதோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகலை, அடுத்த போட்டி ரீச் ஆகலை. அதனால் பாயிண்ட்ஸ் கோஸ் டு அகரம். அகரம் 10, கிங்ஃபிஷர் 8. அருமையான ஒரு குட் சர்வ், குட் செட்டிங், நல்ல ஒரு அடி, பால் பிளாக் அவுட். பாயிண்ட்ஸ் கோஸ் டு கிங்ஃபிஷர், கிங்ஃபிஷர் 9, அகரம் 10. வாவ், இங்கே பார்த்தீங்கன்னா நெட்டில் அடிச்சிருக்காரு, டீம்மேட்ஸ் முறைச்சி பார்க்குறாரு, கோப்பிடாதீங்க பாசு. இப்போ பாயிண்ட்ஸ் கோஸ் டூ அகரம், அகரம் 11, கிங்ஃபிஷர் 9. மேனோ செட்டிங், நல்ல ஒரு அடி, அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் 10, மீன்கொத்திக்கு 10 புள்ளி, அகரமுத்துக்கு 11 புள்ளி. அருமையான ஒரு செட்டிங், நல்ல ஒரு அடியாக இருக்குமா, நல்ல ஒரு அடி, பட் ஒரு தரமான பிளாக். பாயிண்ட்ஸ் கோஸ் டூ கிங்ஃபிஷர், கிங்ஃபிஷர் 11 ஆல், கிங்ஃபிஷர் 11 ஆல். நல்ல ஒரு செட்டிங், நல்ல ஒரு அடிங்க, நல்ல ஒரு தரமான அடி, முரட்டுத்தனமான அடி. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து நெட்டில் டச் ஆகிருக்காராம், லைட்டாக டிஷர்ட் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு, எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர் போகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அதனால் அந்த பாயிண்ட்ஸ் வந்து அகரத்துக்கு போகுது, அகரம் 12, கிங்ஃபிஷர் 11. ஒரு வேளை டச் அவுட்டாக இருக்குமோ தெரில. அருமையான ஒரு செட்டிங் போனதில்ல, வாவ், நல்ல ஒரு அடி, பாலாவே. பாயிண்ட்ஸ் கோஸ் டூ, நல்ல ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரைக், ஸ்பைக் அடித்து கொடுத்துருக்காரு. இருந்தாலும் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் வந்திருக்கு 12 ஆல், ஈக்குவலாகவே வர்றாங்க, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு பார்க்க. வாவ், இங்கே பால் அவே. பாயிண்ட்ஸ் கோஸ் டூ, பாயிண்ட்ஸ் கோஸ் டூ கிங்ஃபிஷர், கிங்ஃபிஷர் 13, அகரம் 12. ஒரு ட்ராப், இது ட்ராப்பு தானா, மேட்ச் ட்ராப்பு தானான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 13 ஆல், அகரம் 13 ஆல், போத் டீமும் 13 ஆலில் இருக்காங்க. அருமையான ஒரு சாவுங்க, வேறு லெவலில் எடுத்தார், வேறு லெவல் ஒரு பிக்கிங். பார்த்தீங்கன்னா பால் ட்ராப், நான் அதை பிக்கப் பண்ணி எடுத்துக்காரு. அருமையான ஒரு செட்டிங் கண்டு, ஒரு அங்கே என்னாச்சும் தெரியல, பாலிங்க வரல. பாயிண்ட்ஸ் கோஸ் டூ கிங்ஃபிஷர், கிங்ஃபிஷர் 14, அகரம் 30. இங்கே பார்த்தீங்கன்னா சைட் சேஞ்ச், ஒரு வேளை இடம் தான் பிரச்சனையாக இருக்குமோ, சரி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். நல்ல ஒரு ஆட்டம், வெயிட் பண்ணி பார்ப்போம். செகண்ட் லீக், செகண்ட் லீக் மேட்ச் நடந்துட்டு சீக்கிரத்தில் நல்ல மேட்ச்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு போட வீடியோ வந்தாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ அந்த வீடியோ போட ஆசை. இங்கே ஒரு நல்ல ஒரு அடி, பவர்ஃபுல் அடி. பாயிண்ட்ஸ் கோஸ் டூ 14 ஆல், அகரம் 14 ஆல். மேட்ச் போடுங்கன்னு கேட்குறாங்க, ஆனால் வந்து அந்த மேட்சை போட்டு முடிச்சிட்டா அப்புறம் வந்து வேறு மேட்ச் போட இல்லை என்கிட்ட, அதனால தான் மேட்ச் போட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இவ்வளோ தூரத்துலேருந்து அவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டாக போயிடும், அதனால தான். அதனால் எல்லோரும் உங்களெல்லாம் முடிஞ்ச கூட சப்போர்ட்டாக கண்டிப்பாக கொடுங்க. உங்கள் மேட்ச் போட்டாலும் பார்க்கணும் இல்லை, யார் மேட்ச் போட்டாலும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அகரம் 15, கிங்ஃபிஷர் 14. நம்மளாம் பொழைக்காண்டாம பாசு, அருமையான ஒரு சார், அருமையாக ஒரு செட்டிங். வாவ், அமாரா பஞ்சாப் லாரிஹே துமாரா கொத்தி ஹே பாயிண்ட், இல்லை மீன் கொத்தி ஹே பாயிண்ட்ஸ் 15 ஹே, 15 ஆல் ஹே. அருமையான ட்ராப், பாயிண்ட்ஸ் கோஸ் டூ அகரம், அகரம் 16, கிங்ஃபிஷர் 15. வாவ், நல்ல ஒரு இடக்கை அடி, லெஃப்ட் ஹேண்டர், பட் அதையும் பிக் பண்ணிடுவாங்க. சட்டரை அடிக்கும் போது கொஞ்சம் ஆச்சரியம், ஆனால் இங்கே ஒரு நல்ல அடி. ஆனால் அட்டாக்கர் முன்னவர் நல்ல ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு காற்று, காற்றில் நிலைப்பாரி கொண்டிருந்தாரோ ஒரு வேளை. பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 16 ஆல், நல்ல ஒரு தரமான பிளாக், நல்ல ஒரு சார் நெட்டில் அடிச்சிட்டாங்க. பாயிண்ட்ஸ் கோஸ் டூ
அகரம் அகரம் 17, கிங்ஃபிஷர் 16. குட் சர்வ். வா, வேற லெவலில் இருந்தோம். ஒரு அடி. பாயிண்ட்ஸ் கோஸ் டு கிங்ஃபிஷர் 17 all. நல்லா, இது வரைக்குமே நல்லா ஃபைட்டிங்காக இருக்குது. பக்கத்தில் பக்கத்தில் வர்றாங்க, பக்கத்தில் பக்கத்தில் இல்லை, ஈக்குவலாக தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்தால் நாங்கள் ஒரு ஈக்குவலாக பாயிண்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அருமையான ஒரு செட்டிங். பட் ஒரு ட்ராப்பாக இருக்குமா? பட் வந்து பால் டச் அவுட். பாயிண்ட்ஸ் கோஸ் டு கிங்ஃபிஷர். கிங்ஃபிஷர் 18, அகரம் 17. கிங்ஃபிஷர் ஆன் சர்வ். குட் செட்டிங். ஓ, நல்ல ஒரு பிளாக். இங்கே ஒரு ட்ராப் போட்டுருக்காங்க. இங்கே ட்ராப்பு தானா? அகரம் டீமுக்கே ட்ராப் ஆகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே பாயிண்ட்ஸ் கோஸ் டு கிங்ஃபிஷர். கிங்ஃபிஷர் 19, அகரம் 17. இங்கே டைம் அவுட் எடுத்துருக்காங்க அகரம். சில வெற்றி பெற்ற மனிதர்கள் எதுலேருந்து வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் அவுட்லேருந்து வருவாங்க. நீ சொன்னதே அரைச்சமாகவே போட்டு அரைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் தெக்கிருச்சுன்னா அந்த டைலாக்கே அப்படியே யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்போதான் நிறைய ஒரு இது. மேட்ச் கிங்ஃபிஷர் 19, அகரம் 17. கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு டேக் பண்ணி லீட் அடிப்பாங்களா எப்படின்னு சொல்லி வெயிட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்ல ஒரு விறுவிறுப்பான ஆட்டம். சிறு பாலகர்கள் அருமையான ஒரு செட்டிங். நல்ல ஒரு அடிங்க, நல்ல ஒரு அடி, தரமான ஒரு அடி. பட்டு அம்பேர்ஜி பார்த்திங்கன்னா பால் டச் அவுட்னு சொல்கிறாரு. நான் பாயிண்ட்ஸ் கோஸ் டூ அகரம். அகரம் 18, கிங்ஃபிஷர் 19. அருமையான ஒரு குட் சர்வ், குட் செட்டிங். வா, ஒரு தரமான பிளாக், மான்ஸ்டர் பிளாக், டெட் பிளாக். பட் வந்து பால் உள்ள வந்துருச்சு. ஆனால் பாயிண்ட்ஸ் கோஸ் டூ கிங்ஃபிஷர் 20, அகரம் 18. நல்ல ஒரு அடி, நல்ல ஒரு பிளாக். சரி, தப்பானு சொல்ல முடியாது. வா, இங்கே ஒரு நல்ல ஒரு அடிங்க. இது பவர்ஃபுல் அடி, நல்ல ஒரு ஷாட். போன பால் எங்களுக்கு தெரியல, இந்த பால் எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியல. அதனால் பாயிண்ட்ஸ் கோஸ் டூ அகரம் 19, கிங்ஃபிஷர் 20. நல்ல ஒரு மேட்ச், அருமையான ஒரு செட்டிங்காக இருக்குமா? நல்ல ஒரு செட்டிங். வா, நல்ல ஒரு அடி. பால் வந்து டச் அவுட்டு. அதனால் பாயிண்ட்ஸ் கோஸ் டு கிங்ஃபிஷர் 21, அகரம் 19. நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதேமாரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பெல் ஐக்கான ஆளில் கிளிக் பண்ணி வச்சுங்க. இங்கே ஒரு நல்ல ஒரு பிளா இல்லை, பால் வந்து டேப். பாயிண்ட்ஸ் கோஸ் டு கிங்ஃபிஷர். கிங்ஃபிஷர் 22, அகரம் 19. கவனம் தசை விரும்புது, புரியுதா? அதனால் யாரும் கோபப்படாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதுதான் டேப். அதனால் பாயிண்ட்ஸ் கோஸ் டு கிங்ஃபிஷர் 23, அகரம் 19. அதே மாதிரி வாலிபால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேனல் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன் நிறையா. இங்கே பார்த்தீங்கன்னா பாலி நல்ல பாயிண்ட்ஸ் கோஸ் டூ அகரம், அகரம் 20, கிங்ஃபிஷர் 23. மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, நெட்டில் அடிச்சிருக்காரு. அதனால் பாயிண்ட்ஸ் கோஸ் டூ கிங்ஃபிஷர். கிங்ஃபிஷர் 24, அகரம் 20. ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா அவர் நெட் ஆச்சு. அதனால் பாயிண்ட்ஸ் கோஸ் டூ அகரம், அகரம் 21, கிங்ஃபிஷர் கேம் பால் 24 இருக்காங்க. கேம் பால். சரி பாப்பா என்ன நடக்குதுன்னு. ஓ, இங்கே அருமையான ஒரு சர்வ், அருமையான ஒரு செட்டிங்காக இருக்குமா? அருமையான ஒரு செட்டிங். பட் ஒரு நல்ல ஒரு அடி, பிளாக் அவுட். அதனால் பாயிண்ட்ஸ் கோஸ் டூ அகரம் 22, கிங்ஃபிஷர் 24. இனியும் கம்பேக் கொடுக்கலாம், ரொம்ப பக்கத்தில் பதிலாம் இருக்காங்க, ஒரு பிரச்சனை இல்லை. மூணு பாயிண்ட்லாம் போராடலாம், தப்பில்லை. பட் இங்கே ஒரு நல்ல ஒரு அடி. ஓ, கடைசியில் ட்ராப் போட்டுருப்பா. ஐயோ, மேட்ச் வின் பை கிங்ஃபிஷர், அகரம் தோக்குறாங்க. நல்ல ஒரு மேட்ச், நல்ல ஒரு கான்டெஸ்ட். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வேறு ஒரு கான்டெஸ்ட் சந்திப்போம். அதுவரை நான் உங்களுக்கு கிங்ஸன். நன்றி, வணக்கம், சீவ் எல்லாத்தையும்.